ஹாய் இண்டியா கிளட்ச் வியூவர்ஸ், நான் உங்கள் ஏகே. ரீசெண்டாக காலா படத்தோட டீசர் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், படம் எப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், எப்படி இருக்க போகுது, தலைவரை பார்க்க போகிறோம், அப்படிலாம் ஆர்வம் இருக்கும்போது அவங்கள வந்து தலைவரை கெத்தா அப்படி ஸ்டைலாக அப்படி அழகாக காட்டக்கூடிய ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர். காலா மட்டும் இல்லாமல் கபாலி, மெட்ராஸ் இது போன்ற படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ண ஒருத்தர் முரளி சார் அவர்கள். சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், இப்போ வந்துட்டு கபாலி அண்ட் காலா ரெண்டு படம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. காலா படம் வந்துட்டு நாங்கள் டீசர் பார்க்கும்போது டோட்டலி கேங்ஸ்டரோட ஸ்டோரி மாதிரி தெரியுது. ரஜினி சார் கேங்ஸ்டராக காமிச்சு. ஸ்பெசிஃபிக்காக ரஜினி சாருக்காக எழுதப்பட்ட ஸ்டோரியாக சார் இது? தெரியல, இது டைரக்டரோ கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்டுட்டீங்க? ஏன்னா ரஞ்சித் சினிமான்றதை வெறுமனே வெறும் கமர்ஷியல் மீடியமாக மட்டுமே பயன்படுத்தாமல் அது என்னென்னா இன்னொன்று தனக்கும் தன் மக்களுக்குமான ஏதோ ஒரு நெருக்கமான ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஊடகமாக அவர் பார்க்குறாரு. அதன் மூலமாக என்ன அவர் தொடர்பு படுத்துறாருன்றது அவருடைய சமூக பொறுப்பிலிருந்து எல்லா படங்களையும் அணுகிறார். அந்த மாதிரி கபாலிக்கு அப்புறம் காலா, காலாக்குள்ளமே ஒரு ஒரு முக்கியமான லீடர், ஒரு அந்த மாதிரியான ஒரு பொசிஷன், அவர் எப்படி மக்களோட கண இணைஞ்சிருக்காருன்றதோட ஒரு கதை தான் அது. நமக்கு கொடுக்கப்படுற படம் அவரோட பிஸ்னஸ், அவரை நம்பி கொடுக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த பிஸ்னஸ் நடுவில் அவருடைய கருத்துக்களையும் அவர் என்ன நினைக்கணும் பேசணும்னு நினைக்கிறாருன்றத ரொம்ப தெளிவாக வந்து அவருடைய படங்கள் மூலமாக சொல்லப்படுது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அடுத்தடுத்த படங்கள் மேலே அவருக்கும் ஜனங்களுக்குமான எக்ஸ்பெக்டேஷன் கூடுது. அதில் ஒரு டைலாக் இருக்குது, காலாவோட முழு ரவுடித்தனத்தை நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்றது. அதுவும் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு படம் வர்றப்போ தான் அது முழுசாக தெரிய வரும். பட் ஆனால் அவர் ஒரு ரவுடியாவெல்லாம் போர்ட்ரே பண்ணலை, அவர் ஒரு பீப்புள் லீடராக அந்த படத்துக்குள்ளே இருக்கிறார். அப்படி தான் இருக்கிறாரு காலா. கைசா நாம அண்ட் வந்துட்டு சார், இப்போது ரஜினி சார் வந்து படத்தில் பார்க்கும்போது அந்த பிளாக் கலர் ஜீப் அண்ட் RX 100, ஸோ அந்த ரெண்டு காம்பினேஷனில் பார்க்கும்போது பசங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயம், இப்போ ரஜினி சார் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சார் இருக்குது அப்பியரன்ஸில் பார்க்கும்போது? ஜீப்ன்றது வந்து அவருக்கு அவரை வடிவமைக்கிறப்பயே கிடை இருந்த ஒரு டூல் தான் அவருக்கு. இப்போ காலான்றவர் என்னவா இருப்பார் அப்படின்றதுக்கு நம்ம வடிவமைக்கிறோம்ல, அது அவரோட டிசைனோட சேர்ந்த ஒரு ஜீப் தான் அது. RX 100 அவர் கூட இருக்கிற ஒருத்தரோடது, அதனால அது கிரீன் கலராக இருக்கும், அது அவரோடது இல்லை. எல்லா டீசல்ல பார்க்கும்போது ரஜினி சார் அதாவது பைக்ல ஆல்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க, நம்மளும் இனிமேல் மாத்திடுவோம் ட்ரெண்டிங்கா அப்படின்ட்டு. அவரது வந்து ஜீப் தான், அவர் காலா ஜீப்ன்றது காலா ஜீப் தான், அந்த ஜீப் ஒரு ட்ரெண்டிங்காக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு சார், இப்போ அதே மாதிரி ரஞ்சித் சார் வந்து நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறார். கருத்துக்கள் இப்போ டீசர்ல பார்க்கும்போதும் பொலிட்டிக்கலா நிறைய டைலாக்ஸ் இருக்கு, பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கும் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா சார் மிச்ச படங்கள் மாதிரி? தெரியல எனக்கு என்னென்னா, அவரோட எப்பவுமே ஒரு கலைப்படைப்புன்றது அதோட அரசியலை வச்சுருக்கோம். நீங்கள் எந்த படைப்புமே அதை நீங்கள் வேணால் சுருங்கி அதில் ரொம்ப விரிவாக சொல்லாமல் சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு படைப்புமே அன்றைக்கி இருக்கிற கான்டெம்பரரியாக அதோட வாய்ஸை முன்வைக்கும். அந்த மாதிரி இந்த காலா மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தன்னை வந்து முன்வைக்குது. ஆனால் அது என்னென்னா, ஒரு சினிமா வடிவத்துக்குள்ளே இருக்குது, அதனால் எதுவுமே வந்து வெறும் இது அரசியல் படம் அப்படி அரசியல் தான் நிறைய பேசுகிறார் ரஞ்சித் அப்படின்லாம் இல்லாமல், அவருக்கு கொடுக்கப்படுற சினிமாவுக்குள்ளே அவர் தேர்ந்தெடுக்கிறோடைய கதைகளுக்குள்ளே வந்து அரசியல் இருக்கும். ஒரு மக்களோட இருப்புன்றதே பெரும் அரசியலாக இருக்குது. இப்போ தாரவின்னு நம்ம ஒரு போர்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, தாரவியில் ஏன் இப்படி மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்றதே ஒரு அரசியல் இருக்குல்ல, ஒரு மக்களோட வாழ்வியில் பதிவு பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற சூழலில் அது ஒரு அரசியலாக பார்க்கப்படுது. I want to make this country clean. கருப்பு உழைப்போட வண்ணம் வந்து டோட்டலி டீசரில் பார்க்கும்போது பிளாக் எங்கே பார்த்தாலும் பிளாக். ஸோ ஒரு டோன் கொண்டு வரணும், ஒரு பிளாக்ன்ற ஒரு டோனை என்டையர் மூவி கொண்டு வரணுன்றப்போ எவ்வளோ அது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது சார்? பிளாக்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியாக கூட அந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அப்படி தான் பார்க்குறோம். பிளாக்ன்றது எனக்கு இங்கே திராவிடர்களோட அந்த ஐடென்டிட்டியில் இருக்கிற பிளாக்ன்றது இல்லாமல் காமனாக ஒரு பிளாக்கை வந்து எப்படி பார்க்குறாங்க, ஒரு பிளாக்ன்றது வந்து ஒரு அடிமைத்தனத்தோட குறியீடாக தொடர்ந்து இங்கே வேர்ல்டோட பார்வையில் இருக்குல்ல, அப்படியான ஒரு பிளாக். அப்போ என்னென்னா, ஒரு அடிமைத்தனத்துக்கு மீறி அங்கேருந்து எழுச்சி பெறக்கூடிய ஒரு நபர்களை பற்றின ஒரு படமாக தான் அது இருக்கும். அப்போது அந்த டிஃப்ரென்சியேஷன் தான் இருக்குது பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும். அப்படியான ஒரு பிளாக்காக தான் நம்ம வந்து காலாவாக நம்ம பார்க்குறோம், காலானாலையுமே கருப்பு அப்படி தான் அந்த டீசர் வந்து சொல்லுது, அந்த வாய்ஸ் வர சொல்லுதில்ல. காலானா கருப்பு, காலை கரிகால சண்டை போட்டு காக்குறவன்.
ஸோ பேக்ட்ராப்லாம் பார்க்கும்போது டீசரில் டோட்டலி பாம்பேலே ஷூட் பண்ண மாதிரி இருந்தது. இங்கே லொக்கேஷன்ஸ் விடாமல் பாம்பேல என்ன சார் ஸ்பெசிஃபிக்காக பாம்பே மட்டும் சூஸ் பண்ணதுக்கு காரணம் அப்படியே இல்லை, இந்த கதை வந்து பாம்பேயில் நிகழக்கூடிய ஒரு கதை, அதிகமாக தமிழர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து தாரவி, தாரவிக்குள்ளே நிகழக்கூடிய ஒரு கதை களம், அதனால தான் பாம்பேயில் சூஸ் பண்ணியிருக்கு. அங்கே இருக்கிற மக்களோட ஒரு 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 தலையாய பிரச்சனை இன்றைக்கி என்ன, அவங்க ரொம்ப ரியலாக ஸ்பேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றத வந்து இந்த படத்தின் மூலமாக ஒரு வாய்ஸாக பேசப்படுது. அது அதுதான் ரொம்ப முக்கியமான கால், அதனால தான் பாம்பேக்குள்ளே இருக்கிறது. ஸோ டீசர் வந்து பயங்கரமாக எல்லார்ட்டையும் ரீச் ஆயிருக்கு, எல்லாருமே ஒரு நல்ல ரிவ்யூ பாசிட்டிவாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போது அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, கபாலி டீசர் வந்து அளவோட இன்னும் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன். உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? நானுமே அப்படி ஃபீல் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, கபாலி வந்த டைம், ஏன்னா அதற்கு முன்னாடி ரஜினி சாரோட படங்கள் அதெல்லாம் என்னவா வந்துட்டு இருந்தது அப்படின்றது வேற. அதனால கபாலி வந்தப்போ அது வந்து பயங்கர அவருடைய இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்லேருந்து டோட்டலாக வேற ஒரு கலரில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் வந்து ஒரு வயசானவரான் ஒரு மேக்கப் போட்டு நடிச்சிருக்கிறார், ஆனால் அவரோட ஏஜிலிருந்தே வந்து ஒரு படத்தை பதிவு பண்ணுறப்போ அது என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான மாஸ் அந்த படத்தில் இருந்ததுனால. இப்போ காலான்றது அப்படி இல்லை, காலா வந்து கபாலியோட இன்னொரு ஸ்பில் ஓவராக கூட ஜனங்க பார்க்கலாம், ஏன்னா அவரோட லுக்கு இன்னும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதே வயசுக்குள்ளே நடிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாரு, அதனால் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. அப்படி பார்க்குறப்ப ரஜினி சாரோட கிரேஸ்ன்றது மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு தான் போதே தவிர அது கம்மியான மாதிரி எனக்கு தெரியல. இத்தனைக்கும் அந்த டீசர் கொஞ்சம் லீக் ஆச்சு அப்படி இப்படின்னு பார்த்தா கூட, அது இல்லாமல் முன்னாடி நாங்கள் சொன்ன டைமில் விட முடியல. அப்படி பார்த்தாலுமே இது வந்து வியூ கைண்ட் கவுண்ட் அதிகமாக தான் இருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து அதே மாதிரி காலாவாக இருக்கட்டும், எந்திரன் டூவாக இருக்கட்டும், அந்த லீக்ஸ் அப்பப்போ வந்துடுது, அந்த டீசராக இருக்கட்டும், ஏதோ ஒரு லீக்ஸ் வந்து வெளியே வந்துடுது. இதுக்கு என்ன சார் காரணம்னு நினைக்கிறீங்க? இது காரணம் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப நம்மளை விட சவுண்டாக இருக்கிறாங்க, நம்மளை திருடக்கூடிய ஆட்கள் தான் அப்படி தான் பார்க்கணுமே தவிர, நாம் அவ்வளோ யோசிக்க மாட்டோம். நம்ம இல்லை, நம்ம வேலைகளை நாம் தொடர்ந்து செய்கிறோம், அது அவருடைய வேலையாக இருக்கிறதுனால அதை திருடுறதுக்கு அவங்க நம்ம இப்போ யோசிக்கிறோம்ல, ஒரு படைப்பை உருவாக்குறதுக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணுன்ற மாதிரி, இதை எங்கெங்கெல்லாம் அது இதிலேருந்து நம்ம இந்த லீக்கை நம்ம வந்து வெளியெடுக்க முடியும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் நம்மளோட வேகமாக வேலை செய்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்கள இன்னும் கொஞ்சம் அவங்களோட நாம் இன்னும் முன்னாடி இருந்தால் தான் அவங்களுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து திருநெல்வேலியோட ஸ்லாங்கு ஜாஸ்தியாக பார்த்தோமே சார், அதுக்கு மெயினாக ஏதாவது ரீசன் இருக்கா? அதில் பாம்பேயில் இன்னைக்கு தாராவியில் இருக்கிற தமிழ் மக்கள்ன்றதில் அதிகமான மக்கள் வந்து திருநெல்வேலி பகுதியிலிருந்து அப்போது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து போனாங்கல்ல, அப்போ அவங்களோட மொழி இன்னுமே அந்த திருநெல்வேலி ஸ்லாங் தான் இருக்கும். அதிக பெருமளவில் வந்து திருநெல்வேலி மக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால இப்போது தாரவி அந்த இடத்த போர்ட்ரேட் பண்ணுறதுனால அது அந்த ஸ்லாங் இருக்குது. வேங்கியமாக ஒத்தையில் நிற்க மொத்தமாக வாங்கலை. ஆஸ் அ ப்ரொடியூசராக தனுஷ் சார் வந்து பார்த்துருக்கீங்க, ஸோ அவர் வந்துட்டு இதில் கேமியோ பண்ணியிருக்காரு, ஸோ வந்துட்டு அவர் தான் குட்டி கரிகாலன் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கே சார். அப்படி தெரியல, அப்படி குட்டி கரிகாலனா தெரியல. ஆரம்பத்தில் என்ன இப்படி என்ன யோசனைகள்லாம் இருந்திருக்கலாம், ஏன்னா எல்லாரும் பற்றியுமே ஏன்னா யார் யார் நடிகர்கள் அதில் தேர்வில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தனுஷார் வந்து இதில் ப்ரொடக்ஷன்றதுனால அவர் ரொம்ப நீட்டாக அந்த ப்ரொடக்ஷனை கவனிச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஃப்ரீடமாக எங்களையுமே அவர் வந்து எந்த நெருக்கடியுமே இல்லை, அவ்வளோ ஃப்ரீயாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். எங்களோட தேவைகளை வந்து ஒரு ப்ரொடியூசராக அவர் ரொம்ப நீட்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்களுமே அதற்கான உண்மையாக நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதான் தனுஷ் சார் வந்துட்டு இப்போ கரெக்டாக, ஏன்னா அவர் ரொம்ப பிஸி ஸ்கெட்யூலில் போயிட்டுருக்காரு, மாறி டூ வட சென்னை அந்த மாதிரி ஸ்கெட்யூல்லையும் கரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாரா பார்ப்பாரா? இல்லை இல்லை, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றது குறைவாக தான் இருந்தது, பட் அவரோட சிஓஸ் அவங்கள வந்து ரொம்ப கம்பல்சரி இங்கே இருந்தாங்க, அவங்க கவனிச்சிட்டு இருந்தாங்க, ஏன்னா அவர் வந்தது ரொம்ப குறைவு தான். அண்ட் வந்துட்டு சார் இப்போது ரஜினி சார்கிட்டேருந்து உங்களுக்கு தனிப்பட்டு கிடைச்ச அப்ரிசியேஷன் மறக்க முடியாத தகவல்களையும் அவங்களோட அறிவையும் நம்ம எப்படி பெறுறது அப்படின்ற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நான் அவரை விட்னஸ் பண்றேன். என்ன நேரடியாக கபாலி அதுக்கப்புறம் காலா அப்படி பார்த்தனாலுமே இன்றைக்கி வரைக்குமே அவர் ஒரு 150-160 படங்கள் நடித்த ஒரு நபர் மாதிரி எந்த இடத்துலையுமே அவர் தெரிய மாட்டார். இப்போ என்னோட ஒர்க் பண்ணப்போ எனக்கும் அவருக்குமான ஏஜ் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட ஈ லிசன் டு அஸ், அதுக்கு அவர் ஒரு ஆக்டராக அதை உள்வாங்கிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வந்து சிரத்தி எடுத்துக்கிறாரு, எவ்வளோ தூரம் வந்து ரொம்ப டெடிக்கேஷனாக செட்டுக்கு வர்றதுலேருந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுலேருந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இப்போ தாராவியில் பாம்பேயில் ஷூட் பண்ணியிருக்கீங்க இல்லையா சார், அங்கே வந்து இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததா, இல்லை மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க?
பயங்கர சப்போர்ட். எப்பவுமே நீங்கள் மார்ஜினல் பீப்புள் இருக்காங்க ரொம்ப கீழே, அடித்தட்டு மக்கள் வந்து எப்பவுமே வந்து உழைக்கிறவங்களோட ரொம்ப நெருங்கின நண்பர்களாக இருப்பாங்க. அது எந்த லெவலில் இருந்தாலுமே அவர் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ரஜினி சாரை வச்சு ஷூட் பண்ண ஒரு கொஞ்ச நாள் கூடவே அவங்க வந்து ரொம்ப ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் ரொம்ப குவைட்டாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி சார் இங்கேருந்து அவர் அந்த தரை விட்டு வெளியே போகிற வரைக்கும் அவ்வளோ வந்து அவருக்கு வந்து பயங்கர கிரேஸான ஃபேன்ஸ் அவர் வெளியே அனுப்பி அனுப்புறது பயங்கரமாக இருக்கும். அது அவர் அவ்வளோ நேரம் ஆகும் அவர் அதை கிராஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு வேவ் பண்ணிவிட்டு எல்லோரையும். அதில் ரஜினி சார் எதையுமே ஸ்கிப் பண்ண மாட்டார், எப்பவுமே ரசிகர்களோடு ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. அதனால் அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு வேவ் பண்ணிட்டு போவார். அதுவே ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்கும் அவர் வெளியே போகிறதே. ஸோ அதே மாதிரி சமுத்திரகனி சார் பார்த்தீங்கன்னா அஸ் அ டிரெக்டர் அஸ் அ ஆக்டர் அவருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவர் ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தாரு அவங்களுக்கு? அவரோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர். பயங்கர ஜாலியாகவும் இருப்பார், ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டராகவும் இருப்பார். ரெண்டுமே அவர் அப்படியான ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் இருக்குது. ரஜினி சாரோட ரொம்ப க்ளோஸாக விடக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். எப்பவுமே ஸ்க்ரீனில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். அவரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப படம் வந்தப்புறம் பாருங்கள் பயங்கர, அது வேற ஒரு வேற இது வரைக்கும் பார்த்த சமுத்திரகனி சாராக இல்லாமல் வேற ஒன்றா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாருக்கு அப்புறமா ரொம்ப எந்த ஈகோலெஸ் பர்சனாக வந்து செட்டுக்குள்ளே இருந்த என் பார்வையில் அவர் கூட இருந்தார் எங்களோட. அது இல்லாமல் ஒரு அண்ணன் மாதிரி எல்லாரையும் எங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருந்தார். வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்து நிறைய விஷயங்கள் காலா பற்றி உங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் காலா பற்றி நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மக்களுக்கு வந்து இது ரஜினி சாரோட இன்னொரு வந்து ஒரு ஒரு பெருமைப்பான ஒரு படைப்பாக இருக்கும், ஒரு பெரிய விருந்தாகவும் இருக்கும். ரொம்ப அவருடைய எந்த விதத்துலேயும் வந்து அவருடைய கமர்ஷியலையும் எதையுமே எதையும் குறைக்காமல் அவருடைய எல்லா ஃப்ளேவர்களையுமே உள்ளே வச்சிட்ருக்கிற ஒரு காலாவாக அவங்கள வந்து சேருவார். அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.